விஜயநகருக்கு பக்கத்து கிராமத்துல இருக்கிற ரெண்டு மோசமான வியாபாரிங்க தான் உடங்கா அப்புறம் சேனுலால். இவங்க அவங்களோட பொருட்களை விஜயநகர சந்தையில வியாபாரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதோ காட்டு இலைகள், இதோ என்னோட அழுக்கான பஞ்சு, இதுக்கு மேல சுத்தமான கம்பளி. காட்டு இலைகளோட சேர்ந்தது நல்ல வெத்தலைகள். என்ன நண்பா, இன்னைக்கு சந்தைக்கு மொத்தமா என்ன கொண்டு போயிட்டு இருக்க? இந்த முறை அப்படி ஒரு அருமையான வெத்தலைய கொண்டு போறேன. இத நீங்க வாயில போட்ட உடனே அப்படியே மிட்டாய் மாதிரி கரைஞ்சு போயிடும். சிறுக சிறுக சேமிச்சி. அற்புதம். அது சரி, உன்னோட மூட்டையில என்ன இருக்கு? அட கேக்காத நண்பா, கேக்கவே கேக்காத. இதுல மொத்தமா என்ன இருக்குன்னா, இது மட்டும் சந்தைக்கு போச்சுன்னு வையே, மொத்த சந்தையுமே சூடு புடிச்சிடும். அப்படி என்ன இதுல இருக்கு? அரிய வகையான பனிப்பிரதேச ஆடுகளோட கம்பளி. இத எல்லாத்தையும் மலைப்பகுதியோட உச்சிக்கு போய் உயிரை பணைய வச்சு நானே மூட்டையில சேகரிச்சு கொண்டு வந்தேன். இது எல்லாத்தையும் நான் அப்படியே உன் மேல வச்சேன்னு நினைச்சுக்க, உடனே உன் உடம்புல இருந்து நாலு பானை வேர்வை வெளியில வரும். நாலு பானை வேர்வையா? வெத்தலையோட விலை அதிகமா இருந்ததுனால சேனு உடன்காவுக்கு ஒரு பொற்காச தனியா கொடுத்தான். சிறுக 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 சிறுக, என்னது இது? பஞ்சு மேல கொஞ்சம் தான் நல்ல பஞ்சு இருக்கு, மத்தது எல்லாமே அழுக்கான பஞ்சு தான். ஒரு பொற்காசம் எனக்கு கிடைச்சது. இல்ல, கொஞ்சமா வெத்தலைகள், மத்ததெல்லாம் காட்டு இலைகளா? மோசடிக்கே மோசமா, நான் விட மாட்டேன். என்னோட பொற்காசம் வாங்கிட்டு போக வந்துகிட்டு இருக்கேன் உடன்கா. மோசடி வியாபாரி, ஒழுங்கு மரியாதையா வெளியில வா. அட, நான் ஏற்கனவே வெளியே தான் நின்னுட்டு இருக்கேன், இன்னும் நீ என்ன எங்க வெளியே வர சொல்ற? சிறுக சிறுக சேமிச்சு. ஏமாத்து பேர் வழி, அந்த வெத்தலைய போல உன்னோட நேரத்தையும் காட்டிட்டேல்ல. பாக்குறதுக்கு வேற மாதிரி, சாப்பிடறதுக்கு வேற மாதிரி. இப்பவே நான் கொடுத்த பொற்காசு எனக்கு வேணும். உன்னோட பொற்காசா, அவ்வளவுதானா? அட, இந்த கிணத்துல இருக்கிற சேர்த்தை நான் எதுக்காக அழிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்ச? உனக்காகத்தான். இதுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற பூர்வீக புதையில எதுக்காக தேடிக்கிட்டு இருக்கிற? உனக்காகத்தான். இப்ப நீ எனக்காக உதவி செஞ்சீன்னா கிடைக்கிற புதையெல்லாம் பாதி உனக்குத்தான். இந்த சேனுவை ஏமாத்துறதுக்கு திட்டம் போடுறியா என்ன? அட, வெத்தலை மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், சிறுக சிறுக சேமிச்சு. என்ன பொதையலா? நல்லது நல்லது. பொதையல் எங்க இருக்கு? பொதையல் பொதையல் பொதையல். வெளியில போய் ஆகணும். இப்ப நான் யாருன்னு இவனுக்கு காட்டுறேன். கிடைச்சிடுச்சு புதையல், கிடைச்சிடுச்சு. கிடைச்சிருச்சா? இவனை இதுல சிக்க வைக்கிறதுக்காக தானே இப்படி சொன்னேன். நிஜமாவே புதையல் கிடைச்சா? சிறுக சிறுக சேமிச்சு. மேல இழு, அரவு முழு பழத்தை செலுத்துப்பா. ரொம்ப நல்லது, இதுதான் சரியா இருக்கும். புதையல் மேல வந்துருச்சு. புதையல்ல பங்கு வாங்க வந்தவன் நிரந்தரமா இருக்க போறான் கிணத்துக்குள்ள. சிறுக சிறுக சேமிச்சு. என்ன
ஐயா, புதையல் எங்க இருக்கு? நீ என்ன ஏமாத்திட்ட? சிறுக சிறுக சேமிச்சி. வெத்தலைகளுக்கு பதிலா காட்டு இலைகளை கொடுத்தவன் நீ. நீ என்ன ஏமாத்துக்காரன் சொல்ற? என்னோட பொற்காசை வாங்குறதுக்காக நான் மறுபடியும் வருவேன். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள என்னோட பொற்காசு வரல, இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா சீனு தோல்வியே ஒத்துக்கிறதாவே இல்ல. இன்னைக்கு நான் அவனை சும்மா விட போறது இல்ல. ஏ ஏமாத்துக்காரா, வெளியில வா. சீனு வந்துட்டான். என்ன பண்ணணும்னு ஞாபகம் இருக்குல்ல? எங்க போனா அவன்? என் வீட்டுக்குள்ள யார் நுழைஞ்சது? திருடன், திருடன! அட, நான் திருடன் இல்ல, நான் சீனு. என்னோட பொற்காசை வாங்கிட்டு போக வந்தேன். உடன் நண்பா, இவனுக்கு என்ன ஆச்சு? தங்கச்சி, இவனை பாக்குறதுக்கு என் மனசே கேட்க மாட்டேங்குதுமா. எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் நேரம் ஆகல, நாம இவனை வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போயாகணும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, தயவு செஞ்சு அவரை தூக்கிட்டு போகாதீங்க. இவன் வேற என்ன காட்டு வழியா கூட்டிட்டு போறான், எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. என்ன, ராத்திரி நேரத்துல இந்த காட்டுல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பூதம், பூதம்! இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற? நகரத்துக்குள்ள போயிட்டு காவலாளிங்க கையில மாட்டணுமா? பூதத்தை விட காவலாளிங்க எவ்வளவோ மேல். ஏன்னா காவலாளிங்க தண்டனை கொடுத்துட்டு நம்மள விட்டுருவாங்க. ஆனா பூதம் விடாதே. இரு, நானும் வரேன். இப்ப உனக்கு நல்லா இருக்கா? இப்ப வாதி எழுந்துரு ஏமாத்துக்காரா. இனிமேலும் இந்த நாடகம் நடக்காது. இவன் பூதத்தை எழுப்புறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப நீயா முழிச்சுக்கல, அப்புறம் உன்னை எழுப்புறதுக்கு என்கிட்ட நிறைய வழி இருக்கு. இப்ப இவன் என்ன பண்ண போறான்? போ, இதுக்கு மேல நீ போய் குழியில விழு. இப்ப வந்தியா என்னோட வழிக்கு? சந்தோஷமா. If you like this video, subscribe to our channel, Murthy Media.